ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக இம்மிடியேட்டாக உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்கலாம், என்னென்ன கேட்கலாம், கதைகள் நாவல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கலாம். ஸோ கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கதை கேட்குறதோ அல்லது கதை படிக்கிறதோ பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மேலே அவங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயமே கூட வரும். அதே நேரத்தில் இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை நினைவெல்லாம் உன்னோடு அப்படிங்கிற ஒரு அருமையான சிறுகதை. எழுதியவர் திருவாரூர் பாபு அவர்கள். நினைவெல்லாம் உன்னோடு, ஒரு காதல் சிறுகதை, கேட்கலாமா? ஊர் மாறி இருந்த போதும் கோயில் மாறவில்லை. கருணை பொங்கும் கண்களுடன் அதே முருகன். நான் படி ஓரமாக உட்கார்ந்து கொண்டேன். 10 வருடங்கள் எவ்வளவு வேகமாக ஓடியிருக்கிறது! நான் வடம் பிடிக்காமல் 10 முறை தேர் ஓடியிருக்கிறது. ஒருமுறை முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. குருக்கள் படி ஏறி வந்தார். அவரை உற்று பார்த்தேன். அவர்தான், அதே குருக்கள் தான். பெயர் நட்சத்திரம் சொல்லுங்கோ. சுகுணா, திருவாதிரை. நினைவில் வைத்திருப்பாரா? என்னை பார்வையால் தடவியவர் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் படி ஏறி கோயிலுக்குள் சென்றார். மறந்து விட்டார். 4 வருடங்கள் தினமும் மாலை கோயிலுக்கு வந்து விபூதி வாங்கிய என்னை மறந்து விட்டாரா? அப்படியென்றால் சுகுணா மறந்திருப்பாளா என்ன? நினைத்த எனக்கு சிரிப்பு வந்தது. அவள் என்னை நினைத்தாளா என்றே தெரியாத போது மறந்திருப்பாள் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் மறக்கவில்லை. மறக்க முடியுமா அவளை? மறக்கக்கூடிய முகமா அது? சுகுணா எங்கிருப்பாள்? இப்போது எப்படி இருப்பாள்? கல்யாணமாகி குழந்தை பெற்று உடல் குலைந்து அழகு கரைந்து முகம் முதுமை கட்டி மாறியிருப்பாளா? உன் ஆளை இப்போதெல்லாம் வெளியில் பார்க்க முடியவில்லை என்று பாஸ்கரன் ஒரே ஒரு கடிதம் போட்டான். அதற்கு பின் அவனிடமிருந்து கடிதம் ஏதுமில்லை. சுகுணா, தம்பி ராஜா, எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறவங்க வீட்டுல டிவி சரியா தெரியலையாண்டா. மெக்கானிக் தேடிக்கிட்டு இருக்காங்க. உனக்குத்தான் டிவி ரிப்பேர் தெரியுமே, போய் என்னன்னு பாரு. நான் சுவாரஸ்யமின்றி அம்மாவை பார்த்தேன். 2 தினங்களுக்கு முன் தான் குடி வந்திருக்கிறார்கள். முற்றிலும் அறிமுகம் இல்லாதவர்கள். அங்கு போய் போடா, உனக்கும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல அம்மா. அதட்ட போனேன். அந்த அம்மா வாங்க தம்பி என்று டிவியை காண்பித்தாள். பட்டனை தட்டினேன். டிவி உயிர் பெற்று இஷ் என்றது. டிவியில் ரிப்பேர் ஏதுமில்லை என்று பட்டது. மாடிக்கு வந்தேன். தடுப்பு சுவரின் மீது ஏறி நின்று கொண்டு ஆண்டனாவின் எலிமெண்டுகளை சரியாக திருப்பி பூஸ்டரின் உயரை லேசாக இழுத்து பார்த்தேன். உயர் கையோடு வந்தது. உயரை சரியாக வைத்து முறுக்க கீழே வந்து டி வியை ஆன் செய்ய பளிச்சென்று படம். அம்மா படம் சூப்பரா தெரியுது. அறையிலிருந்து வெளியே வந்த அவள் சந்தோஷமாய் கத்த நான் அவளை பார்த்தேன். பார்த்த அந்த வினாடியில் நிலை குலைந்தேன். அன்றிலிருந்து எனக்கு காதல் ஜுரம் ஏற்பட்டது. அடிக்கடி ஜன்னல் முன் நின்று எதிர்வீட்டை பார்க்க தொடங்கினேன். அம்மா மூலம் அவள் பெயர் சுகுணா என்று தெரிந்து கொண்டேன். அவள் இந்தி படிக்க தினமும் காலை வீட்டிலிருந்து புறப்பட்டு தெரு தாண்டி கண்களிலிருந்து மறையும் வரை இமைக்காமல் பார்த்தேன். குனிந்த தலை நிமிராமல் அவள் செல்லும் அழகு, அப்படியே பார்த்து கொண்டே இருக்க தூண்டும் பேரழகு, பார்த்து கொண்டே இருந்தேன். அப்படி பார்க்கும் போதெல்லாம் மனத்தில் காதல் பொங்கிற்று. சந்தோஷத்தில் நெஞ்சு கனத்தது. பொங்கிய காதலை எப்படி அவளுக்கு உணர்த்துவது என்று தெரியவில்லை. பார்த்து சிரிக்கலாம் என்றால் என்னை அவள் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. என்னை மட்டுமல்ல, யாரையுமே. எப்போதாவது அவள் வீட்டு ஜன்னலில் தெரியும் முகம் அவளுடையதா அவள் தங்கையுடையதா என்பதில் குழப்பம் இருந்தது. தவியாய் தவித்த எனக்கு என்னை அவளுக்கு எப்படி உணர்த்துவது என்று புரியவில்லை. கடிதம் எழுதி தெரு தாண்டி ஆள் சந்தடி இல்லாத அடுத்த தெரு வழியாக தையல் வகுப்புக்கு செல்லும் போது கொடுக்கலாம் என்றால் பயம் பயம் பயம். காதலிக்கும் போது ஏனோ தெரியவில்லை, கடவுள் நினைவு அதிகமாய் வருகிறது. நினைத்தது நடக்க வேண்டும் என்கிற போது கடவுளின் துணையும் அதற்கு அவசியமாய்ப்படுகிறது. மனம் முருக பிரார்த்தித்தால் கடவுள் ஏதாவது வழி செய்வாரோ என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. நான் தினமும் மனம் முருக பழனியாண்டவரை வணங்க ஆரம்பித்தேன். அப்படி வணங்கும் போதுதான் மாட்டிக்கொண்டேன். தம்பி, எதிர்த்த வீட்டுக்கு ஒரு ஜாதகக்காரரு வந்திருக்காரு. உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நான் வர்றா வரைக்கும் வீட்டிலேயே இரு. ஒற்றை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி. அம்மா ஜாதகம் பார்த்துவிட்டு திரும்பி வந்து மேஜை மேல் வைத்திருந்த ஜாதக நோட்டை புரட்ட உள்ளே சுகுணாவின் ஜாதகம். எப்படி தெரியாமல் வந்துவிட்டதோ? அவசரமாய் பார்வையை அதில் போட்டேன். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. லட்சுமி அம்மா, எங்க சுகுணா ஜாதகம் உங்க ஜாதக நோட்டோட வந்துட்டது போல் இருக்கு பாருங்க. குரல் கேட்க அவசரமாய் நோட்டை மூடி வைத்து விட்டு நகர்ந்தேன். அன்று கார்த்திகை. பழனியாண்டவர் கோயிலில் கூட்டம் பிதுங்கியது. வழக்கமாக அர்ச்சனை செய்யும் அப்பா ஊரில் இல்லாததால் அர்ச்சனை தட்டோடு நான். கூட்டம் கொஞ்சம் குறைந்து தம்பி
தட்ட கொடுங்கோ, கொடுத்தேன். வாங்கியவர் பேர், நட்சத்திரம் சொல்லுங்கோ. பளிச்சென்று எனக்குள் ஒரு மின்னல். வழக்கமாக சாமி பெயருக்கு அர்ச்சனை செய்யும் நான் மெல்லிய குரலில் சொன்னேன், சுகுணா, திருவாதிரை. அர்ச்சகர் மந்திரம் சொல்ல நான் கண் மூடி நின்றேன். மனம் சுகுணா, சுகுணா என்றது. முகத்திற்கு முன் அக்னி உணர்ந்து தீபத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு டோக்கன் நம்பர் சொல்லி அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டு திரும்பிய நான் அதிர்ந்தேன். எதிரே என்னையே பார்த்தபடி சுகுணாவின் அண்ணன். நான் எதிர்பார்த்தது அன்று இரவு நடந்தது. உனக்கும் அவனுக்கும் என்னடி சம்பந்தம்? உன் நட்சத்திரம் எப்படி அவனுக்கு தெரியும்? நம்ம ஜாதி என்ன, அவன் ஜாதி என்ன? ஆசைப்பட்டி என்ன இந்தி படிக்க அனுப்புனதுக்கு நீ செஞ்சிருக்கிற வேலையாடி இது? சுகுணாவின் அழுகை சப்தம் தெரு தாண்டி என் செவிகளில் அமிலமாய் பாய்ந்தது. மனம் பதைத்தது. அவளுக்கு ஏதும் தெரியாது, நான் தான் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. எதிர்த்த வீடு, அடுத்த வீடு எல்லாம் வாசலில் நின்று கொண்டு சுவாரஸ்யமாய், என்னடா எதிர்த்த வீட்டுல அந்த தம்பியோட சப்தம் மாதிரி இருக்கு. அம்மா ஆர்வமாய் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். நான் தவித்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டு கதவு தட்டப்பட்டது. தயக்கமாய் திறந்தேன். பளிச்சென்று முகத்தில் அறை விழுந்தது. என்னடா என்னடா? அம்மா பதறினாள். அவன் ஆவேசமாய் கத்தினான், தப்பு லட்சுமி அம்மா, உங்களை எங்கள்ல ஒரு தரா நினைச்சிருந்தோமே அது தப்பு. எங்க பொண்ணை மயக்கி போடத்தான் இந்த மாதிரி பழகினீங்களா? என்னப்பா சொல்ற என்றாள் அம்மா குழப்பமாய். உங்க பையனையே கேளுங்க. ஈ என்னடா என்னடா இதெல்லாம், எனக்கு ஒன்னனுமே புரியலியேடா சொல்லு அம்மா கத்தினாள். நான் அமைதியாக இருக்க, அவன் சொல்ல மாட்டான் லட்சுமி அம்மா, உங்க பையன் என் தங்கச்சி பேருக்கு கோயில்ல அர்ச்சனை பண்றான். அம்மா என்னை நெருங்கி வந்து பளாரென்று அறைந்தாள். அப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்த அப்பா, குடும்ப கலரவத்தையே கெடுத்துட்டியேடா என்றார் பற்களை கடித்தபடி. தெரியும்பி, உன் புள்ள இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான்னு தெரியும்பி. 10 வருஷமா தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்தோம், எல்லாம் போயிட்டுதுடி. இனிமே ஒரு நாள் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நாளைக்கே டிரான்ஸ்பர் கேட்கிறேன். வீட்டை காலி பண்ணிட்டு டிரான்ஸ்பர் கிடைக்கிற ஊருக்கு போயிடலாம். இந்த தெரு பக்கம் இனிமே நடமாட முடியாதுடி, ஒருத்தன் மதிக்க மாட்டான். அடுத்த வாரமே வீட்டை காலி செய்தோம். தஞ்சாவூருக்கு வந்த 2ஆம் நாளே நான் டெல்லி கிளம்பினேன். அம்மா அழுதாள். அப்பா திட்டினார், டோட் உள்ளூர்ல விலை போகாத மாடு, வெளியூர்ல எப்படி போகும்? துறை டெல்லி போயி எவகிட்டையாவது வம்பு பண்ணப் போறாரு, சுட்டு கொண்டுடுவானு ஓடி. நான் அப்பாவை பொருட்படுத்தாமல் புறப்பட்டேன். டெல்லி வந்தேன். காதலால் காயப்பட்ட மனம் பணம் பணம் என்று அலைந்தது. பல டிவி கம்பெனி ஏறி இறங்கினேன். நண்பனின் உதவியோடு ஒரு டிவி கம்பெனியில் மெக்கானிக் உத்தியோகம் கிடைத்தது. மனசை முழுக்க முழுக்க அதில் திருப்பினேன். வெறியோடு உழைத்தேன். டோட் மெக்கானிக், சீனியர் மெக்கானிக், ஃபோர்மேன், ஃபேக்டரி இன்சார்ஜ். பணம் கொட்டியது. நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கவே முடியாது என்று நினைத்திருந்த அளவை விட அதிகமாக சம்பாதித்தேன். டோட் அம்மாவையும் அப்பாவையும் டெல்லிக்கு அழைத்து கொண்டேன். அம்மா வசதி பார்த்து மிரண்டாள். அப்பா அசந்தார், ஏண்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, எவளையாச்சும் பண்ணியிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டா, நம்ம வம்சத்துக்கே வாரிசு இல்லாம போயிடும் போலிருக்கே சுகுணா என்றேன் நான். இன்னும் அவளை மறக்கலையாடா? அம்மா திகைப்பாய் கேட்டாள். டோட், எனக்கு ஒரு தடவை அவளை பார்க்கணும்மா, என்னை அவ விரும்பினாளான்னு தெரியணும். என் மனசு முழுக்க இன்னும் அவ இருக்காம்மா, என்னால் அவளை மறக்க முடியல. நான் பட்ட அவஸ்தையை அவ பட்டாளான்னு கேட்கணும்மா. நான் ஊருக்குப் போறேன், இன்னுமாடா அவ அங்கே இருப்பா? கல்யாணம் ஆகி புருஷன் குழந்தைன்னு வேறு ஊர்ல இருப்பாடா? விளையாட்டுத்தனமா எதையாச்சும் பண்ணிடாதே, பெண் பாவம் பொல்லாததுடா. ஆனாலும் நான் புறப்பட்டு வந்தேன். உடன் கோவிலுக்கு வந்தேன். மணி ஒலித்தது. கன்னத்தில் போட்டுக்கொண்ட போதுதான் எனக்கு நினைவு வந்தது, 2 ஆகஸ்ட். அட, இன்று என் பிறந்த நாள் அல்லவா? ஓர் அர்ச்சனை செய்தால் என்ன, எழுந்து படி. இறங்க எத்தனித்த போதுதான் தொலைவில் சந்நிதித் தெருவிலிருந்து அவள். சுகுணா, சுகுணா! என் இதயம் படபடவென துடிக்கத் தொடங்கியது. கண்கள் தூரத்தில் வரும் அவளையே வெறித்தது. அதே நடை, அதே குனிந்த தலை. சுகுணா, சுகுணா, சுகுணா! வா, வந்தாள். நான் பட்டென்று துணுக்கு பின்னால் என்னை மறைத்து கொண்டு அவளை முழுமையாகப் பார்த்தேன். கண்கள் முதலில் அவள் கழுத்தைத்தான் பார்த்தன. கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டு இல்லை,
முகத்தில் முதுமை இருந்தாலும் அதையும் வீரிச்சோகம் இருந்தது. உடம்பு கொஞ்சம் குண்டாகி ஆனந்தத்தில் என் கண்களில் கண்ணீர் திரண்டது. நெஞ்சு பொங்கியது, கை கால் நடுங்கியது. சத்தம் போட்டு ஓவென்று அழுதால் தேவலாம் போல் இருந்தது. சுகுணா கண்மூடி நின்றாள். குருக்கள் அவள் முன் வந்து நின்றார். அர்ச்சனை தூக்கை நீட்டினாள். வாங்கிக் கொண்டவர் பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ. சுகுணா சொன்னாள், ராஜா மகம். திருவாரூர் பாபு அவர்கள் எழுதிய நினைவெல்லாம் உன்னோடு சிறுகதை முற்றும். இந்த கதை வந்து கல்கி இதழில் செப்டம்பர் 5, 1993 வெளிவந்தது. அதனால் கல்கி இதழுக்கும் கல்கி ஆன்லைன் அப்படிங்கிற இணையதளத்துக்கும் இந்த கதை எழுதின எழுத்தாளர் திருவாரூர் பாபு அவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். சப்போஸ் இந்த கதை இதில் வெளியிட்டதில் அவங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்து அது நமக்கு கவனத்துக்கு வந்ததுன்னா இந்த கதையை இந்த பதிவுலேருந்து நீக்கிடுறோம். கதையை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.